ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெலுங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு எம்எஸ்சி டிகிரியோடைய காலேஜஸ் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு எம்எஸ்சி டிகிரி ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ அந்த டிகிரி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிகிரி பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா, நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு இந்த டிகிரி எந்த காலேஜில் நீங்கள் இதை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அது வாங்க, அது என்ன டிகிரி அப்படிங்கிறதையும் அந்த டிகிரி தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன செய்ய போகலாம் அப்படின்னா பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட அந்த எம்எஸ்சி டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி இன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிகிரி தான், இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிகிரி. இந்த டிகிரி எந்த காலேஜில் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலமேலு அங்கப்பன் காலேஜ் ஃபார் விமன். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இந்த எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் காலேஜ் வந்துட்டு ஸோ இங்கே நமக்கு எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அம்பிகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மதுரை. ஸோ இங்கே நமக்கு எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்சஸ் சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை ஃபாத்திமா காலேஜ் மதுரை. ஸோ இங்கே எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு பன்ருட்டி ஐயன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் கொடைக்கானல். ஸோ அங்கே வந்துட்டு எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட். பாரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் திண்டுக்கல். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்டம் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே வந்துட்டு எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்தெல்லாம் காலேஜஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த காலேஜஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு எம்எஸ்சியில் இல்லை, பட் ஆனால் டிப்ளமோ கோர்சஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சில கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த தகவல்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோக்கான சஜஷனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ரெண்டு இதை பற்றி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ அந்த ரெண்டு இது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் எந்தெந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு க்வெஸ்சன் ஒரு ஆன்சர் செக்ஷன். ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதில் வந்துட்டு வரப்போகுது. ஸோ ஒன்று
அந்த எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பாப்புலராக இருக்கக்கூடிய எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுவும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் செக்ஷன்லேருந்து, அதாவது சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நமக்கு கேட்ட அந்த க்வெஸ்டினில் இருந்து எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு க்வெஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அதில் அந்த எம்எஸ்சிக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி.